ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். வந்து நம்ம வந்து பொமெக்ரனேட் சாஸ் மாதிரி பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பட்டர் இருக்கு, அதுலயே வந்து நெய் எப்படி காய்ச்சதுன்னு அப்படியே காட்ட போறேன். நான் பொமெக்ரனேட் சாஸ் பண்ண போறேன். அதுக்கு தேவையானது ஒரு பொமெக்ரனேட், ஒரு கேப்சிகம், ரெண்டு சில்லி இருந்தால் போதும், ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு சுகரு, வினிகர், அப்புறம் கொஞ்சம் சால்ட். இது மட்டும்தான் தேவை இந்த சாஸ் பண்ணுறதுக்கு. பொமெக்ரனேட் சாஸ்க்கு வந்து எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பொமெக்ரனேட் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும். அடிச்ச பொமெக்ரனேட் ஜூஸ் வந்து நம்ம வடிக்கலாம். வெறும் சார் மட்டும் தான் நமக்கு தேவை. வடிகட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பாத்திரத்துல வந்து கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் வந்து போட போறோம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கேப்சிகம், சில்லி, கார்லிக் எல்லாமே வந்து நம்ம இதுலதான் வந்து போட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு அதில் வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்க பொமெக்ரனேட் ஜூஸை வந்து அதில் ஊற்றி அதிலே வேக வைக்க போகிறோம். வந்து இது வதங்கிட்டே இருக்கிற நேரத்தில் நான் ஆல்ரெடி வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் பொமெக்ரனேட் ஜூஸ். அதை வந்து நான் இதில் சேர்த்துக்க போறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுலயே கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ காரம் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் ப்ளஸ் சில்லியும் கொஞ்சம் வினிகரும் சேர்த்து போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் லெவலுக்கு வினிகர். கடைசியா வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா ஒரு சிட்டிங் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட். நான் வந்து ஒரு 1/2 hour வந்து வேக வைக்க போறேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு நான் வந்து இறக்க போறேன். உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ நீங்க அந்த பதத்துல எடுப்பீங்களா, எந்த ஸ்டேஜ்ல வேணுமோ. இந்த சாஸ் வந்து பீஸாக்கு நல்லா இருக்கும், பிளஸ் வந்து மட்டன் கெபாக்கு வச்சு சாப்பிடலாம். அப்புறம் நான் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இந்த சாஸ் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி இருக்கும். இப்ப
இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இது சூடு தணிச்சோம்னா மிக்ஸில போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு திருப்பி அதை வந்து கொஞ்ச நேரம் சுண்ண வச்சுட்டு இறக்க வேண்டியிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம், ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பாத்திரம், அதுலயே வந்து நம்ம போட்டு ஹீட் பண்ண போறோம். ஒரு 20 நிமிஷம் ஆயிட்டோன்னு நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து சுடு தண்ணியில வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாட்டில, இதுல தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் இந்த சாஸ். நம்ம பண்ணியிருக்க சாஸை வந்து இந்த பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். என்கிட்ட வந்து பட்டர் இருக்கு 500 கிராம்ஸ், அதுதான் நான் வந்து காய்ச்சிக்கிறேன். இந்த 500 கிராம்ஸ் அப்படியே நான் போட்டுக்கிறேன். அது நெய் காய்ச்சது வந்து ஈஸி. எப்படின்னா நம்ம வெண்ணெயை போட்டு அந்த பதம் வந்துட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். நிறைய பேர் வந்து நெய் காய்ச்சும் போது முருங்கீரை இல்லைன்னா அந்த கருவேப்பிலை போட்டு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பதம் வந்துட்டோன்னு எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நெய் வந்து பெரிய பெரிய பபுள்ஸ் வந்துட்டு அடங்குற சவுண்டு கேட்கும். அதை அடங்கிட்டோன்னே நமக்கு நெய் ஸ்மெல் வரும். அது வந்துட்டோம் நான் ஆக்சுவலாக இறங்குற ஸ்டேஜ் தான். இப்போ பாருங்க எவ்வளோ கிளீனாக தெரியுது நெய். இது வந்து ஆறின பிறகு வடிகட்டி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். இப்ப நான் இறக்க போறேன். இப்ப வந்து நெய் ஆறிடுச்சு. சோ நான் வந்து வடிகட்டி வச்சுட்டு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் 500 கிராம்ஸ் வெண்ணெய் காய்ச்சினதுக்கு எனக்கு இவ்வளோ நெய் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேற வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.